ஜோதிடம் ஓர் ஆய்வு. கோபுரம் டிவி .com நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு குரு பலன். இந்த கல்யாணத்துக்கு குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க. அந்த குரு பலன்றதுக்கு வந்து எனக்கு இது வரைக்குமே மீனிங் தெரிஞ்சதில்லை. குரு தசை சரி, குரு பார்வையில் இருக்கிற வருஷங்களில் தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி விட்டீங்கன்னா அடுத்தது 12 வருடம் கழித்து தான் இப்படி வந்து கல்யாணத்துக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு தெரில. குரு திருப்பி அதே இடத்துக்கு 12 வருஷம் கழித்து தான் வருவார். அப்போது குரு பார்க்குற வருஷத்தில் மட்டும்தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னால், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சான்ஸ் கிடைக்கும். ஆர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு தடவையும் அந்த கட்டத்துக்கு வரும்போது கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எல்லாருக்குமே வந்து ஜாக்பாட் தான், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து குரு பார்வைக்கு இவ்வளோ வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அது அந்த மாதிரி நடக்கிற விஷயமும் இல்லை. குரு பார்த்த வருஷத்தில் ஒரு ஒரு ஆடட் பாயிண்ட்டாக சொல்கிறோம், என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, இந்த தசா புக்திகளுக்கான ஒரு நேரத்தில் வந்து இந்த நபருக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிறதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். குரு பார்வை இருக்கும்போது மட்டும்தான் கல்யாணம் ஆகும்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே யாருக்கு கல்யாணம் ஆகுதோ அவங்களுக்கு தான், அதோடு வந்து கல்யாணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது சாத்தியமாங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. குரு பார்வைங்கிறது ஒரு ஆடட் பாயிண்ட்டு. அந்த 7ஆம் வீட்டு அதிபதியோ இல்லை 7ஆம் கட்டத்தையோ வந்து குரு பார்க்குறார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆடட் பாயிண்ட்டு. சரி, குரு பார்த்துட்டார், கேது தசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கல்யாணம் ஆகிடுமா, இல்லை ஆண்களுக்கு குரு தசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் எப்படி ஆகும், குரு பார்த்ததுனால மட்டும் கல்யாணம் ஆகிடுமா, அவருக்கு வந்து குரு தசை நடத்திக்கிட்டு இருக்கார். பெரும்பாலும் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம், குருவை பற்றி நம்ம பேசும்பொழுது இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டீட்டெயிலாக அதை பேசியிருக்கோம். ஆண்களுக்கு வந்து குருதசையில் கல்யாணம் ஆறதில்லை, லேடிஸ்க்கு தான் ஆகும், ஜென்ஸுக்கு வந்து பெரும்பாலும் ஆகாது. அப்படி ஆகணும்னாலும் சுக்கரபுக்தி வரையில் இழுத்துட்டு போயிடுவான். பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும், குரு கெட்டு போயிருந்தாலே ஒழிய குருதசையில் ஆண்களுக்கு கல்யாணம் ஆறதில்லை. அப்போது அந்த குரு தசை நடத்தும் பொழுது குரு பார்வையே வருது அப்படின்னாலும் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. அப்போது இந்த குரு பார்வையை மட்டும் வச்சுக்கிட்டு இது வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த 2 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணமே ஆகாது. அப்புறம் இந்த வந்து ஒரு இந்த 2 வருஷம்தான் வந்து கல்யாணத்துக்கான நேரம் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து கல்யாணத்துக்கான நேரமே இல்லை அப்படின்னு. இது வந்து இப்படி வந்து ஒரு ஜென்ரலைஸ்டாக வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது புரியலை. ஒரு நல்ல தசை நடக்கும் பொழுது அதில் வந்து சப்சீக்வன்ட் நல்ல புக்திஸ் வந்து எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சான்ஸ் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த புக்தி மட்டும் இல்லையே, அடுத்த புக்தி அதுக்கு அடுத்த புக்திலையும் நடக்கலாமே. அதனால் கண்டிப்பாக இந்த பீரியடுக்கு அப்புறம் இல்லைன்னா இன்னொரு 8 வருஷத்துக்கு நடக்காது, 10 வருஷத்துக்கு நடக்காதுன்னெலாம் பயப்படுறீங்க. அது மாதிரிலாம் பயப்படவே வேண்டாம். தசை நல்லா இருந்தாலே புக்தி எப்படியாவது போராடி நடத்தி கொடுத்துரும். நம்ம வந்து 7ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கான், அவன் கெட்டு போயிருக்கானா, மாங்கல்யஸ்தான அதிபதி வந்து கெட்டு போயிருக்கானா, அதெல்லாம் பார்த்து அதுக்கு பரிகாரம் பண்ணாலே கண்டிப்பாக நடந்துருமே ஒழிய இது வந்து இந்த டைம்குள்ளவே நடக்கணும், அந்த டைம்குள்ளவே நடக்கணும், அது இல்லைன்னா நடக்காது அப்படிங்கிறது இல்லை. இது எதுக்கு பொருந்தோம் அப்படின்னு கேட்டால், கேத்து தசைக்கும் குரு தசைக்கும் தான் பொருந்தோம். ஜென்ரலி கேத்து தசை குரு தசையில் தான் வந்து கல்யாணம் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். குரு பார்வை இருந்தாலுமே கேத்து தசை குரு தசையில் தான் வந்து கல்யாணம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தெரியுது. அதனால் வந்து வெறும் குரு பலன் அப்படின்னு வச்சுக்கிட்டு அது அதில் ரொம்ப வந்து ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கோம் பொண்ணு, அதை வந்து இதுக்கப்புறமா யாராவது ஜோசிக்காரங்க சொல்லிடுவாங்க இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாது, இப்போ தான் குரு பலன் இருக்குது, அந்த குரு பலன் முடிஞ்சிடுச்சுன்னா கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடிச்சு பிடிச்சி அந்த பொண்ணுடைய படிப்பையே நிறுத்தி அதை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றது. இப்படி தவறான நிறைய விஷயங்கள் வந்து வழக்கில் இருக்குது. அதனால் வந்து ஒரு ஒரு நல்ல ஜோசியரை அணுகி நீங்கள் வந்து அது எல்லாமே சரியாக இருக்கா, இல்லை 7ஆம் வீட்டு அதிபதி மாங்கல்யஸ்தான அதிபதி எல்லாம் வந்து ஏதாவது கெட்டு போயிருக்காரா, அவருக்கு பரிகாரம் பண்ணி இன்றைக்கி தசை நடத்துகிறவருக்கு பரிகாரம் பண்ணணுமா, இல்லை பரிகாரம் பண்ணாமையே வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு
அந்த வழியில் தான் வரணுமே ஒழிய வெறும் குரு பலன் அப் அந்த குரு பலன்னா என்னன்னு எனக்கு தெரியல. குரு பார்வை தான் குரு பலன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குரு பலன்றதுக்கே எனக்கு மீனிங் தெரியல. குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கணும்னு நினைக்கிறேன். கோச்சாரத்தில் குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குரு பலன்னு ஒன்றும் தனியாக கிடையாது, அந்த பார்வை தான் வந்து இவங்க குரு பலன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்தது குரு தசை வந்ததுனாலே வந்து கல்யாணம் ஆகிடும். ஜென்ஸுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகாது. லேடிஸ்க்கு வேணால் அவன் மாங்கல்ய காரகன் அப்படிங்கிறதுனால கல்யாணம் ஆகும். ஆனால் ஜென்ஸுக்கு வந்து குருதசையில் கண்டிப்பாக ஆறதில்லை. சுக்கரபுக்தி வரியில் கண்டிப்பாகவே ஆகாது. குருதசை முழுவதுமே வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கல்யாணத்தை பற்றி நம்ம இன்னுமே வந்து பின்னாடி டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் வந்து எதனால் வந்து கல்யாணங்கள் தடைப்படுது, என்ன மாதிரியான நிவர்த்திகள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த இதுக்குள்ளே அந்த குருபலனுக்குள்ளே நம்ம குறுக்காமல் திருமணம் வாய்ப்பு அப்படிங்கிறதையே வந்து நம்ம இன்னுமே பின்னாடி டீட்டெயிலாக பேசலாம். ஜோதிட ஆய்வு தொடரும். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.